ஹாய் ஃபுடீஸ், நம்ம அருமையான செட்னார் ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் சூப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்புக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு கொஞ்சம் ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா குழைகிற அளவுக்கு பாயில் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. அது கூடவே நல்ல நேரமாக இருந்த வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பு நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு, காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக அமுக்குனா உடையிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக மிளகு, ரெண்டு பேலி, அது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய். இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளித்தது நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். சூப்பு ஒரு கொதி வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு அப்படியே சாப்பிடலாம், இல்லை ரைஸ் கூட எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் மசாலாலாம் இல்லாதனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், சாதத்து கூட கலந்து. அலங்காரத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி. நல்ல பாரம்பரியமான செட்டிநாடு காலிஃப்ளவர் சூப் ரெடி.